இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணான்னா, 2012 இருக்கும், ஐ திங்க் 2012 தான். அப்போது டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஸ்டோரி வந்து என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வருது. அது என்னென்னா, தி மாடல் மில்லினியர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி, தமிழெல்லாம் இல்லை. தமிழ் தமிழில் வாத்தியார் சொன்னாங்கன்னு பார்த்தா சொன்னாங்க, அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வகையில் அதை சொன்னாங்க. ஆனால் அது அவ்வளோ பெருசாக மண்டையில் ஏறலை. அவங்க சொன்னது வந்து புரிஞ்சிக்க முடியல, ஏன்னா அவங்க வாத்தியார் அப்படின்ற மாதிரியே நாங்கள் அதை பார்த்ததாலேயே என்னவோ புரியலை. அப்புறம் ரொம்ப ரொம்ப டைமுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், அந்த புக்கெலாம் எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே என்ன பண்ண, நான் புக்ஸ்லாம் எடுத்து டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் தான் இங்கிலீஷ் புக் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அப்படியே சரியாக இருந்துச்சு புக். அப்படி பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ பெரிய பழைய நினைவுகளில் வந்துட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். அப்படி பார்க்கும்போது அந்த தி மாடல் மில்லினியர் புக்கை நான் படிக்கிறேன். அந்த அந்த புக்கில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கிறேன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, என்னடா அது எப்படி எழுதியிருக்கான், இப்படி ஒரு கதையை எங்களுக்கு கொடுத்துருக்கானுங்க அந்த டைமில், சப்ஜெக்டில் மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து அதை ரசிக்க முடியலன்னு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. சரி, அது வந்து நம்ம கூட வந்தவங்களும் சரி, இல்லை இனி வரப்போகிறவங்களும் சரி, அது உணரணும், மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் எப்படி அந்த கதையை நான் உணர்ந்தேன், படித்தேன், எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், அதை அப்படி அந்த பாணியே அதை சொல்லலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன். அதனால தான் இந்த ஸ்டோரி டெல்லிங் முக்கியமாக அதை நான் தேர்ந்தெடுத்தேன். அப்புறம் நம்ம எஸ்எஸ்வி ஸ்கூல், நான் படித்தது வந்து எஸ்எஸ்வி ஸ்கூல் உளுந்தூர்பேட்டை. அங்கேருந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எஸ்எஸ்வி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எவ்வளோ ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. மற்றபடி அப்புறம் இப்போ இருக்க புக்கில் சிலபஸ் வந்து கண்டிப்பாக அப்டேட் ஆகிருக்கும். 2012னால் இப்போ 2020 எப்படியாச்சும் அப்டேட் ஆகிருக்கும். அதில் இப்போ தி மாடல் மில்லினியர்ஸ் அந்த ஸ்டோரி இருக்கா அப்படின்றது யாராவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் போடுங்க, ஏன்னா எனக்கு நான் உண்மை இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, அப்டேட் இல்லை. நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகே இருக்குன்னு தெரிஞ்சுப்பேன். மற்றபடி நேரம் ஸ்டோரிக்கு போகலாம், அது ரொம்ப டைம் பாஸ் வேண்டாம். அந்த புக்கு எப்படி ஆரம்பிக்குது, ஒரு கதாபாத்திரத்தை வர்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேர் சொல்கிறாங்க, ஹூ ஹாய் அப்படின்ற மாரி ஒரு பேர். அந்த பேர் சொல்லிவிட்டு அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான்னா, ஒரு ரொம்ப சாஃப்டான முடி, அப்படியே ரொம்ப ரொம்ப மேன்மையாக இருக்குது. அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, செம்பட்டை கிடையாது ப்ரௌனு. அது வந்து அப்படியே ஃபுல் காஃபி கலரில் இருக்குது, சாஃப்டாக இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது அவன் கண் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிரே கலர், கிரே ஐஸ் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னா, அவங்க கூட ஒரு சும்மா போலதுக்கு கிரே ஆனால் என்னடா அது ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் அப்படி இல்லை, அந்த கண்ணை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, அந்த கண்ணுக்குள்ளே அப்படியே மேலே கூட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு நட்டுள்ள ஒரு கருப்பு மொழி. அதோட பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு, என்னடா இப்படி இருக்கு இந்த கண்ணு, கிரே கலர் கண்ணா இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது அவனுடைய முகம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவன் முகம் எப்படி இருக்குன்னா, பர்ஃபெக்ட் ப்ரொஃபைல் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, அந்த முகம் வந்து பர்ஃபெக்ட் கட்டுனா ஷேப்பு அப்படி பர்ஃபெக்டாக இருக்குது, அந்த முகம் வந்து அப்படி அச்சு எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது இவனுக்கு இந்த மாதிரி ஆனால் அழகெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு அழகாக இருக்கான்னா, அந்த பையனை பற்றி பெண்களுடைய அந்த கூட்டத்தில் தான் அவனை பற்றியான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவனுடைய விஷயத்தில் எப்படின்னா, ஆம்பளைங்களுடைய கூட்டத்துலேயுமே இவன் வந்து இவனை பற்றின பேச்சுகள் இருக்கும், பயங்கரமாக அழகாக இருக்கிறான் இவன், இவன் வந்து செம்மையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகாக படித்தான் இவன். இப்போ இவன் இப்போ இவ்வளோ தூரம் என்னை வரைச்சிட்டு
இவ்வளோ தூரம் நான் வர்ணிச்சுட்டு அடுத்து வார்த்தை சொல்லுவாங்க உடனே என்னன்னா, இவ்வளவு இருந்தாலும் ஒரு விஷயத்துல அவனுக்கு வந்து ஒரு சுத்தமாக அதில் அவன் ஒன்றுமே இல்லை. அது என்னென்னா அவன் சம்பாதிக்க மாட்டான், அவனுக்கு எதுவும் வேலையாக இருக்காது. சும்மாலாம் இல்லை, அவன் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பான், இது இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமா அது எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் அவனுக்கு அது கிடைச்சதுக்கே கிடைச்சிருக்காது. அவன் அப்படியே ரொம்ப ட்ரை பண்ணுற மாதிரியே தான் இருந்திருப்பான். இப்போ இவன் இப்படி ஒரு சூழலில் இருப்பான், இவனுக்கு இந்த ஒரு சூழலில் ஒரு காதல் இருக்கும். அவ யாருன்னா ஒரு படை தளபதி, ரிட்டையர்டான ஒரு படை தளபதியோடைய பொண்ணு. அவள் பேர் வந்து மேரி லவ்ரா மெர்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவனுக்கு இவனால் வந்து ரொம்ப பெரிய காதல் இருக்கும். அது இல்லாமல் அந்த காதலை பற்றி அவங்க வீட்டுக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இப்போ இந்த படை தளபதி இருக்கார் பற்றியில், அந்த லவ்ராவுடைய அப்பா இருக்கார்ல, இவருக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும், இவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நல்லா பேசுவார், இவனை பார்த்திங்கனா சில விஷயங்கள் தெரியும், நல்ல கேரக்டர், நல்லா அழகாக இருக்கான், அதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் ஒரு நிபந்தனை வைப்பார், அது ஒரு கண்டிஷன் மாதிரி சொல்லலாம். என்னென்னா, நீ எப்போ 10,000 pounds கொண்டு வரியோ அப்போ தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதை பற்றி நீ பேசணும், மற்றபடி நீ வேறு எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவனுக்கு இவன் மேலே ஒரே அசிங்கமாக இருக்கும், என்னடா அது எல்லா அளவும் இருக்குது, ஆனால் இந்த பணம்ன்றது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட அப்படின்ட்டு அவனுடைய அந்த இல்லாமையை நினச்சி அவன் வந்து ரொம்ப குற்ற உணர்வாக இருக்கும். அவன் வந்து தன்னை தானே போட்டு ரொம்ப வருத்திப்பான். இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ அடுத்த நாள் இவன் இந்த வருத்தத்தோடைய அந்த நாள் கடந்துடும். இப்போ அடுத்த நாள் பிறக்கும். அந்த நாள் பிறக்கும்போது எப்படி இருக்கும்னா, இவன் வந்து ரெகுலராக பார்க்கு போகிறது உண்டு. அது என்ன பார்க்குனா, ஹொலாண்டா பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க், அந்த பார்க்கு பேர். அந்த பார்க்கு போகிறதுக்கு முன்னாடியே இவனுடைய ஒரு நண்பனுடைய ஒரு ஸ்டுடியோ இருக்கும். இப்போ அந்த நண்பன் யாருன்னா, அவன் வந்து ஆலன் டெர்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேர், அது சரியாக தெரியல, ஆனால் ஆலன் கன்ஃபார்மாக தெரியும். அவன் பேர் வந்து ஆலன். இப்போ இந்த நண்பனை வந்து இது இப்படி ஒரு கேரக்டர் வருது, இவன் யாருன்னு சொல்லணும்ல. அதுக்கு அந்த ரைட்டரு, அந்த புக்கை எழுத்துன ரைட்டரு சூர்யா அப்படியே ஒரு சின்ன வார்த்தையில் அவனை வந்து வேற லெவலில் காமிச்சிருப்பான். எப்படி சொல்லியிருப்பான்னா, ஆலன்ன்றவன் ஒரு நண்பன், நெருங்கிய நண்பன், ஓகே, அந்த ஹுவாயோட நெருங்கிய நண்பன். அவன் வந்து அந்த பார்க்க பக்கத்தில் ஸ்டுடியோ வச்சுருப்பான். அவன் வந்து ஒரு பெயிண்டர், ஓவியன். அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் பெயிண்ட் ப்ரெஷ்ஷை கையில் எடுத்துட்டான்னா, இது அந்த பெயிண்டர் அந்த ஆலனை பற்றி வர்ணிக்கிறாங்க, அவன் அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷை கையில் எடுத்துட்டான்னா அவன் வரையிறது அது ஒரு மாஸ்டர் பீஸாக தான் இருக்குமே தவிர வேறு சாதாரண போட்டோமே அவன் வரைய மாட்டான். அவன் பண்ணுற பெயிண்டிங்கே சாதகமாக இருக்காது, மாஸ்டர் பீஸாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் அவனுடைய அபிலிட்டி அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேரக்டருக்கான வெயிட்டேஜ் அப்படியே தெரியும். ஓகே, ஆலன்ன்றவன் ரொம்ப முக்கியம் பொழுது இந்த கதையில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஹூவாய் போய் ஆலனை வந்து அப்படி மீட் பண்ணுவான். அப்படி தூரத்துலேருந்து அப்படி நடந்து போகும்போது அவன் கண்ணுக்கு தூரத்தில் அப்படி எப்படின்னா ஒரு பிச்சைக்காரர் நின்றுட்டு இருப்பார். பிச்சைக்காரருக்கு தெரிவார். அவன் அதை பார்த்துட்டு அப்படியே இவனுடைய ஓவியத்தை பார்ப்பான். பார்த்தா அவன் அந்த பிச்சைக்காரனை தான் அவன் வரைஞ்சிட்டு ஃபினிஷிங் டச்சஸ் கொடுத்துன்னு இருப்பான் சுற்றி. அந்த பிச்சைக்காரன் தான் வரைஞ்சிருப்பான். அப்படியே ஆலன் கிட்ட அப்படியே போகும்போது, ஆலன் அமேசிங்கான மாடலு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை வந்து இவன் மகுவாயை வந்து ஆலன் கிட்ட சொல்கிறான், எக்ஸ்பிளைன் பண்ணான், அமேசிங்கான மாடலு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஆலன் வந்து அப்படியே ஒன்றே ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறான். இது ஒரு சின்ன உரையாடல் மாதிரி இருக்கும், டைலாக்ஸ் மட்டும் போயிட்டுருக்கும். அவன் சொல்லுவான், அமேசிங்கான மாடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடும். ஏன்னா ஆலனுக்கு தான் தெரியும் ஒரு ஒரு ரகசியம் ஒன்று இருக்கும், அது ஆலனுக்கு தான் தெரியும், அமேசிங் மாடலா அப்படின்னு ஷாக் ஆகிடுவான். உடனே அப்புறமேட்டுக்கா ஓன் சொல்லுவான், பின்ன என்ன நினச்சின்னு சும்மா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து கிடச்சிட மாட்டாங்க. அந்த பிச்சைக்காரனுடைய முகத்தை பாறேன், எவ்வளோ அப்படியே கஷ்டம் தெரியுது அவன் முகத்தில், அவன் எவ்வளோ ஏழ்மை இருக்கான் நான் முகத்திலே தெரியுது பாரு. நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான பிச்சைக்காரங்களாம் உனக்கு கிடைக்கிறது, உன்ன மாதிரி பெயிண்டருக்கு கிடைக்கிறது ரொம்பவே அதிசயம், அதிர்ஷ்டம் பண்ணியிருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். அப்புறமேட்டுக்கா உடனே நம்ம ஆலன் சொல்லுவான், அப்போ பிச்சைக்காரன்னா என்னன்னா ஒரே சோகமாகவும் இப்படி தான் இருக்கணும், சந்தோஷமாலாம் இருக்கக்கூடாதுன்ற அப்படின்வான். அது வந்து என்ன மாதிரியான ஒரு கேள்வின்னா, மனநிலையை அவன் வந்து பொதுவாக இருக்கிற மனநிலையை சொல்லணும். அப்போ பிச்சைக்காரன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடாது போல், அவன் சோகமாக தான் இருக்கணும், அப்போ தான் அவன் வந்து பிச்சைக்காரன் போல்
அப்படின்ட்டு எல்லாரும் நினச்சிருக்கிறது அது உடைக்கிற மாதிரியான அது ஒரு அந்த ஒரு சின்ன விஷயந்தான். அது அது வந்து நம்ம படிக்கும்போது அந்த வார்த்தைகளாக அதை உள்ளும்போது டெப்த்தாக அப்படியே புரியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி ஒரு வார்த்தையை அவன் அதில் போட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆலன் இந்த மாதிரி சொல்லி முடிச்சிடுவான். உடனே அப்புறம் ஓவாயை வந்து அப்படியே இவங்களுக்குள்ளே ஒரு சின்னதாக பேச்சுவார்த்தையாக நடக்கும். அப்படி நடந்து முடிச்சிட்டவுடனே அவன் சொல்லிட்டே இருப்பான், இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வாக்குவாதம் பண்ணியே இருக்கும்போது பேசினே இருக்கும்போது அப்படியே ஒரு பையன் ஒருத்தன் ஓடி ஆடுவான். இந்த ஸ்டுடியோவில் தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். ஒரு சர்வெண்ட் ஒருத்தன் ஒரு வேலை செய்கிற ஒரு பையன் ஓடி ஆடுவான். ஆலன் கிட்ட வந்து சொல்லுவான், சார் இதுமாரி வந்து பெயிண்டிங்கை ஃப்ரேம் பண்ணுறவர் வந்திருக்காரு, அவர் உங்ககிட்ட தான் பேசுமா, நீங்கள் வந்து பேசிட்டு போங்க சார் அப்படின்றான். உடனே பேலன் என்ன பண்ணுவான், ஹூவாயை பார்த்துட்டு சொல்லுவான், நீ இங்கே இரு, எங்கேயே ஓடிடாத, நான் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஹூவாயை அங்கேயே வெயிட் பண்ணுவான். அப்புறம் ஆலன் கிளம்பிடுவான். இப்போ என்ன பண்ணுவான், இந்த ஆலன் இல்லாததால் அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான், சரி அந்த பெயிண்டர் தான் போயிட்டாரு, ஒரு ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவர் நின்றுட்டு இருக்கிறது ஒரு பொசிஷனு, ஒரு டேபிள் பெஞ்சு ஒன்று இருக்கும், ஒரு பெஞ்ச் இருக்கும், அந்த பெஞ்சிலேருந்து அவர் உக்காந்துடுவார். அவர் வந்து ரிலாக்ஸாக உக்காந்ததும் இவன் ஹூவாய்க்கு வந்து அவரை பார்த்தா பரிதாபம் வராது, அசிங்கமாக இருக்கும். அவர் வந்து அவ்வளோ ஒரு கேவலமாக இருப்பார். அந்த பிச்சைக்காரன் வந்து அவர் வந்து எப்படி இருப்பாருன்னா, ஒரு மாதிரியான ஹார்டான ஒரு கோர்ட்டு, ஒரு மாதிரியான பழைய கேப்பு, ஷூ எப்படி இருக்கும்னா ரொம்ப பால் அடைஞ்சு போனால் மாட்டு தோலால் ஒரு தோல் ஷூ வந்து பார்த்திங்கன்னா, நான் அது வந்து ரொம்ப பழசாயிடுச்சுன்னா பாகத்தையும் அசிங்கமாக இருக்கும், பல பழம்லாம் இருக்காது, ரொம்ப கேவலமாக இருக்கும். அப்புறம் கையில் ஒரு குச்சி, இந்த மாதிரியான ஒரு தோட்டத்தில் இருக்கிறதால அவனை வந்து அது அசிங்கமாக இருக்குமே தவிர அந்த அசிங்க உணர்வு வந்ததால் இறக்கன்ற ஒரு உணர்வே அவனுக்கு வராது. ஸோ அப்படியே என்ன பண்ணுவான், அப்படியே அந்த ஒரு மென்டாலிட்டிலே இருப்பான். அப்புறம் அவன்கிட்ட என்ன பண்ணுவான், சரி அவன் வந்து பரிதாபப்படுவான். பரிதாபப்பட்டு என்ன பண்ணுவான், அவன் பாக்கெட் அப்படி கைவிட்டு பார்த்தா ஒரு பவுண்டு, அது வந்து யூரோப்பில் நடக்குது இது எல்லாமே, ஒரு பவுண்டும் அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு பவுண்டு மற்றும் வேறு என்ன இருக்குதுன்னா காப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து ஒரு காயின் தான் போல காப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கொஞ்சம் காசையும் கொடுத்துட்றோம், இந்தாங்க நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்துட்றோம். அப்புறம் ஆலன் வரான். ஆலன் வந்ததும் அந்த கன்வர்சேஷனில் நான் ஒரு ரெண்டு வார்த்தையை மிஸ் பண்ணிட்டேன். அது என்னென்னா, கோவாயை வந்து கேட்பான், இந்தமாரி மாடலாக உட்காடுறவங்களுக்கு நீ எவ்வளோ காசு தருவ அப்படின்னு கேட்பான். அப்புறமேட்டுக்கு ஆலன் சொல்லுவான், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஷில்லிங் தருவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் மறுபடியும் ஹூவாய் கேட்பான் ஆலனை பார்த்துட்டு, சரி நீ இந்த பெயிண்டிங்கை உலகி விற்ப அப்படின்னு கேட்பான், இது வந்து ஒரு 2000 pounds விற்றுருவேன் நான் அப்படின்னு சொல்லுவான். இது எப்படின்னா அதை அந்த மதிப்பு காட்டினாங்க, அந்த மாடலாக உட்காடுறவனுக்கு என்ன மதிப்பு, இதை வரையறனுக்கு என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வாரத்தை நான் விட்டுருப்பேன். அந்த கன்வர்சேஷனே அது வந்துருக்கும், அதுக்கடுத்து தான் இது நடக்கும், இந்த பரிதாபப்பட்டு அவன் காசு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுவோம், ஆலன் வந்ததும் அப்படியே ஹூவாய் என்ன சொல்லுவான், சரி நான் வரேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி வீட்டை கிளம்பிடுவாங்க. அப்புறம் ஆலனோட பெயிண்டிங்லாம் போயின்னு இருக்கும், அது ஃபினிஷிங் டச் கிட்டத்தட்ட முடியும் போது அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிடுவான். அதனால் அப்படியே முடிஞ்சிடும். அதனால் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மாதிரி அதனால் ஆரம்பிக்கும். ரெகுலராக அந்த பார்க்கு போகிறவன் ஹூவாயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்குக்கு விசிட் பண்ணுறவன் மறுபடியும் அதேமாரி இன்னொரு நாள் கிளம்பி போகிறான். இப்படி போகும்போது ஆலனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறான். உடனே ஆலனே இவனுக்காக வெயிட் பண்ணியிருந்திருப்பான், ஹூவாய் எதாக வெயிட் பண்ணியிருந்திருப்பான். உடனே ஆலன் சொல்லுவான், எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஹூவாய் என்ன பண்ணுவான்னா இந்த வார்த்தையை வந்து கவனிக்காமல் விட்டுருவான். அவன் என்ன சொல்கிறான்னா சர்ப்ரைஸுன்ற வார்த்தையை சொல்லுவான், அதை அவன் கவனிக்க மாட்டான். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸு, அந்த பிச்சைக்காரன் உன்னை பற்றி கேட்டதும் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன், அவர் எப்படி உன்னை பற்றினா இவ்வளோ விஷயம் கேட்டார் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல, நேற்று ஃபுல்லாக அவர் உன்னை பற்றி தான் பேசிட்டிருந்தார் அப்படின்னு சொல்லுவான் ஆலன். அப்புறம் ஹூவாய் கேட்பான், நீ எதனா என்னை பற்றி சொன்னியா அப்படின்னு கேட்பான். ஆலன் சொல்லுவான், நான் ஒன்று விட மேலத்தையும் சொல்லிட்டேன், நீ என்ன நிலமையில் இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, லவ்ரா மேட்ரு எல்லாமே நான் சொல்லிட்டேன், அந்த கண்டிஷன் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு. இவனுக்கு ஒரே பாத்திரமாக வந்துடும், எப்படின்னா அவனுடைய பிரைவசியை அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் வரும். அதாவது எப்படின்னா அவனுக்கு அவ்வளோ முக்கியமாக இருந்தது அவனுடைய ப்ரைவசி, இது என்னுடைய விஷயங்கள், இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்குது. அவனை அப்படியே கண்ணாக செவந்து அப்படியே ரொம்ப கோபமாக கத்துவான் ஆலன்கிட்ட, நீ எதுக்கு சொன்ன, நீ இதெல்லாம் எதுக்கு சொன்ன, உன்னை யார் சொல்ல சொன்னான் அப்படின்ட்டு. உடனே அப்புறம் என்ன பண்ணுவான், ஆலனுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஒரு சிரிப்பு வந்துடும், சரியாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவன் சொல்லுவான்,
நண்பா, நீ வந்து நினச்சிட இருக்கிற மாதிரி அவன் பிச்சைக்காரெல்லாம் கிடையாது. அவன் வந்து யூரோப்பிலேயே மிகப்பெரிய பணக்கார பட்டியலில் வர ஒரு ஆள். அவன் பேர் வந்து பாரோன் ஹஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பாரோன் ஹஸ்பர்க்னு இருக்கும். அவர் வந்து என்னுடைய ஒரு நண்பர். அதனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி படம் வரைகிறதுக்காக ஒரு மாடலாக ஆக்டிங்கை போட்டு போயிருக்காரு. அவர் வந்து மாடலாக மாறி இருப்பார். அவருக்கு அப்படி ஒரு படம் வேணுன்றதால அவர் வந்து என் நண்பர், அவர் ஒரு பெரிய பணக்காரரு அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு அப்படியே டக்குன்னு அவனுடைய அந்த கோவலாம் எங்கே போகணும்னே தெரியாது அவனுக்கு. அவன் அப்படியே வேற ஒரு மனநிலைக்கு வந்துடுவான். அவன் என்ன அவனுடைய சிந்தனை ஃபஸ்ட்டு வரும்னா, டக்கண்டவளே அது தெரியாமல் அவருக்கு பிச்சை கொடுத்துட்டுனே அப்படின்ற மனநிலை வரும். உடனே வந்து ஆலன்கிட்டயும் சொல்கிறான், ஆலன் இது தெரியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பவுண்ட்டும் கொஞ்சம் காப்பர்ஸும் கொடுத்துட்டேன் அப்படின்றதும் இவன் கொஞ்சம் பயங்கரமாக சிரிப்பான். ஏன்னா அந்த பிச்சைக்காரனா அந்த பாரோன் ஹஸ்பர்க்குடைய குணம் என்னான்னு இவனுக்கு தெரியனா ஃப்ரெண்டு, அதனால் அவன் பயங்கரமாக சிரிப்பான். சிரிச்சுட்டு அப்போ ஆலன் ஒரு விஷயம் சொல்லுவான், என்னன்னா இதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ்னு சொன்னதை, ஓஹோ ஐ கவனிக்கலன்னு சொன்னதை, இது என்னென்னா அவன் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னோடனே அவன் புரிஞ்சிருந்துருக்கலாம் வேறு என்னமோ விஷயம் போலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கவனமாக இல்லாததால் அந்த வார்த்தைகள் ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகள் நம்ம கவனமாக வாங்கலைன்னா உணர்வுகளில் மாறிடும்ன்றதும் அதை அவ்வளோ டீப்பாக சொல்ல வரானுங்க. ஆனால் அது சாதாரணமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அவனுக்கு அப்படி தான் சொல்ல வரானுங்க, அதாவது அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கலைன்னா உணர்வுகளே அங்கே மாறிடும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லணும்னு நினச்சிடாது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆலன் உணர்வுகளை வந்து வாங்க மறந்துடலாம். உணர்வுகளை வந்து அது மாறிடுது. உணர்வுகளே மாறிடுது. உடனே அப்புறம் ஆலன் வந்து அவனுக்கு தெரியும் குணாதிசயங்கள்லாம், அந்த பாரோன் ஹஸ்பர்க்ன்றவர் எந்த மாதிரியான கேரக்டர். அப்போ ஆலன் வந்து ஒரு விஷயம் சொல்கிறான், என்னென்னா நீ கொடுத்த அந்த பிக்சர் இருக்குல்ல, அவர் அதை கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது வட்டி, அது இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தோடைய வட்டி உனக்கு வந்து தருவார் பாரு அவர் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு அந்த குணாதிசயம் தெரியன்றதால இவனுக்கு ஒன்றுமே புரியாது. சரி என்னை என்ன பண்ணத்துனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஆலன்கிட்ட அந்த பேச்சுவரெல்லாம் நடந்து முடிஞ்சு அவன் வந்து ரிட்டன் ஆகிடுவான். ரிட்டன் வீட்டுக்கு போயிடுவான். அந்த நாள் முடிஞ்சிடும் அவனுக்கு. அதுக்கு அடுத்த நாள் அவனை வந்து மறுநாள் மார்னிங் என்ன பண்ணியிருப்பான், அவன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருப்பான் காலையில் வீட்டில். இப்போ வந்து என்ன ஆகும்னா, ஒருத்தருங்க வந்து இவனை தேடி வந்திருப்பாங்க வீட்டுக்கே. இப்போ வந்து ஒருத்தர் கார்டு எடுத்துன்னு போவார். அவர் வந்து ஒரு வேலை செய்கிற ஒரு ஆள். அந்த கார்டை திரும்பி ஊவாய் கிட்டே கொடுப்பாங்க. இன்னைக்கு கொடுத்தது அந்த அவன் பேர் பார்ப்பான். என்ன இருக்குன்னா பாரோன் ஹஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே இவனுக்கு அப்படியே ஒரு சம ஷாக் ஆகிடும், ஐயோ இதுமாரி இவர் தான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், இந்த கார்டை கொடுத்தவங்களை உள்ள கூப்பிடுங்க டக்குன்னு அப்படின்ட்டு செம பதட்டத்தில் கூப்பிடுவான். அப்புறம் உள்ளே வருவார். அப்படியே ஒரு வயசானவர் அப்படியே பொறுமையாக அழகாக நடந்து வருவார். அப்படி சின்ன ஸ்மைலோடு வருவார். அது என்னென்னு பார்த்தா அது பாரோனாக இருக்காது. என்னென்னா பாரோன் வந்து ஒரு ஆள் அமைச்சிருப்பார். நீங்கள் இந்தமாரி போயிட்டு இந்த என்வலப்பை வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு வரணும்னு சொல்ல அவருடைய வேலையாட்கள். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு என்வலப்பை வந்து கொடுப்பாரு, இதுமாரி வந்து ஹஸ்பர்க் வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஹூவாய் வந்து குற்ற உணர்வு, அவன் வந்து பிச்சை கொடுத்துட்டுமேன்ற குற்ற உணர்வில் இவன் என்ன பண்ணுவான், இப்போ அந்த ஹஸ்பர்க் அமைச்ச ஆள்கிட்ட சொல்லுவான், நான் அவங்கக்கிட்ட ஒரு பிச்சை கேட்குறேன், என்னென்னா ஹஸ்பர்க்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்துருங்க. அது என்ன பிச்சைனா ஒரு மன்னிப்பு கோரி, அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கோரி தான். அந்த மாதிரி ஒன்று தான் நான் வந்து உணர்ந்துட்டேன் தப்பு நான் பண்ணது அப்படின்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கோரி பிச்சை கேட்பான். அவன் அப்புறம் அந்த வந்தவர் சொல்லுவார், இல்லை நான் வந்து ஹஸ்பர்க் அமைச்ச ஒரு ஆள் தான், அதனால் நீங்கள் இது என்கிட்ட நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிடுவார். உடனே என்ன பண்ணுவார், அந்த என்வெலப்பை கொடுப்பாரு. அந்த என்வெலப்பை வந்து எழுதியிருக்கும். அந்த என்வெலப்னால என்ன எழுதியிருக்கும்னா, என் மேரேஜ் கிஃப்ட் டு ஓஹாய் அப்புறமேட்டுக்கா அண்ட் லாரான்னு போட்டுட்டு பை எ கிஃப்ட் ஃப்ரம் பெகர் அப்படின்னு போட்டு முடிச்சிருப்பார். அவர் அந்த என்வெலப்பில் அப்படி தான் எழுதியிருப்பார், எ கிஃப்ட் ஃப்ரம் பெகர் அப்படின்னு போட்டிருப்பார். அந்த என்வெலப்பை வந்து நம்ம ஓஹாய் திறந்து பார்ப்போம். 10,000 pounds செக் இருக்கும் அதில். அது அந்த 10,000 pounds செக் இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் ஒன்றுமே புரியாது, என்னன்னா அது மனுஷன் எப்படி இருக்கிறான், செக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த கதை அவ்வளோதான், அந்த செக்கை கொடுப்பாங்க பார்த்தியா அதோட முடிஞ்சிடும். இப்போ கிளைமேக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபினிஷிங் டச்சா, அந்த எழுத்தாளர்னா என்ன, நான் ரைட்டர் என்னன்னு இப்போ காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ரெண்டு வார்த்தை எழுதியிருப்பான், இங்கிலீஷ் எழுதியிருப்பான். அது பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் அதுதான் மொத்த கதையோட டச்சிங் பாயிண்ட்டே. அவன் என்ன சொல்லுவான்னா, மில்லினியர் மாடல் போதுமான அளவுக்கு இருக்காங்க, அதாவது தேவைக்கேற்ற போதுமான அளவுக்கு இருக்கிறாங்க மில்லினியர் மாடலுகள், சரிங்களா? இது வந்து அந்த வார்த்தை அப்படியே அப்புறமா நான் தமிழில் சொல்கிறேன். அடுத்தது மாடல் மில்லினியர்கள் தான் இன்னமும் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த மில்லினியர் மாடல்லாம் யாருன்னா, பணக்காரர்கள் போல் நடிப்பவர்கள், என்கிட்ட பணம் இருக்குது என்கிட்ட வசதி இருக்குன்னு நடிப்பவர்கள் வந்து போதுமான அளவிற்குமே அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த ஹஸ்பர்க்கு மாதிரியான ஆள்லாம் எப்படின்னா, அவன் வந்து வெளியே அவன் வந்து அவனுடைய தோற்றமே வேறு, அவன் அது காமிச்சிக்க மாட்டான், ஆனால் அவனுடைய செயல் பயங்கரமாக இருக்கும். இது வந்து உதவுறதை தாண்டி அது உண்மையுமே அவன் 10,000 pounds அமிச்சிருக்கான்னா, அந்த 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 ஹஸ்பர்க் என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் கொடுத்த பிச்சையை, அதுக்கு தான் அந்த ஆலன் வந்து அந்த வார்த்தையை சொல்லுவான், நீ கொடுத்த காசை வேணால் பாரு, அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவார். அது உண்மையுமே அந்த ஹஸ்பர்க்கு அதை அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார் எதுலேயோ. இது வந்து காமிக்க மாட்டாங்க, நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அந்த கதையில் சொல்ல வர்றது அப்படின்னா. ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து சும்மா நான் கொடுக்கல, இவன் கொடுத்த காசை தான் அவர் வந்து டபுள் ட்ரிப்பெல்லாம் மாற்றி கொடுத்துருக்காரு, என்ன அவருக்கு தெரிஞ்ச டேலண்டில் இருந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான உண்மையான மில்லியனர்கள் வந்து இன்னி வரைக்குமே 10 கம்மியாக தான் இருக்காங்க, போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அப்படியே அது ஃபினிஷிங் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, என்னடா இது இப்படி ஒரு ஸ்டோரி நம்மளுக்கு புக்கில் இருந்துருக்கு, அதை வேற படித்து எழுதி மார்க்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தோணும்போது அப்போ தான் தோணுது. சரி அந்த டைமில் அதை புரிஞ்சிக்கலன்னும் போது அது அப்புறமா தாண்டி வரும்போது புரிகிறோம் அப்படின்னா, அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வேறு அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு. இன்னமும் சொல்லணும்னு நினச்சேன், என்னன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வேறு எதுவும் இல்லை, அது சொல்லணும் அப்படின்றதுக்காக இருந்தேன். கண்டிப்பாக இன்னொரு ஒரு ஸ்டோரியில் வந்து நான் அவங்கள பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.